வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு சேவலுக்கு கோழிக்கு இந்த கண்ணில் வந்து கண்ணு வீங்கி போயிட்டு நுரை வருது, கண்ணில் வந்து தண்ணியாக வந்துட்டுருக்குது, கண்ணு வந்து வீங்கிருது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா நண்பர்களே? சரி நண்பர்களே, நம்முடைய சேனல் நேம் ஜாவா ஆறுமுகம் ஜி. இது நம்ம சேனல் நேம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நான் வீடியோவில் போட்டு விட்றேன். வாய்ப்புகள் கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் வரும். மற்றபடி வேறு தேவையில்லாத கருத்துக்கள் ஒரு வார்த்தை கூட வராது. நம்பகத்தன்மையாக இருக்கும், அனுபவபூர்வமாக இருக்கும், அதே மாதிரி சயின்டிஃபிக்காகவும் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இந்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தின அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயமாக இருக்குது அப்படின்றது. சரி நண்பர்களே, இன்றைக்கி சேவலுக்கோ அல்லது கோழிகளுக்கு, குஞ்சுகளுக்கு, எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம இந்த கண் வந்து வீங்கி போயிட்டு கண்ணில் வந்து நுரை கட்டிக்கிறது, கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கிறது, அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்குண்டான மருத்துவ முறையை நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமாக அந்த விஷயம் ஏன் வருது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குண்டான மருத்துவ முறையை நம்ம போவோம். சரி நண்பர்களே, முக்கியமாக இந்த இடத்துல முகத்தில் வந்து அந்த கண் வீங்குது, நுரை கட்டுது அப்படின்னாவே சேவலோ அந்த கோழிக்கோ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உடல் உஷ்ணம், உடல் சூடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உடல் உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன காரணம்? காய்ச்சல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். காய்ச்சல் இருந்து உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது தான் அந்த கண் வீக்கமாகி கண்ணில் நுரை கட்டுதல், தண்ணி வந்து அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கும் கண்ணில். இந்த மாதிரியான விஷயம் இதுதான் ரீசன். அது வந்து சாதாரணமாக சேவல் வெயிலேயே இருக்கிறதுனாலையும் வரலாம், அல்லது ஒரு கூட்டுக்குள்ளவே போட்டு வச்சுருந்தாலும் வரலாம், ரிங்குக்குள்ளவே இருந்தாலும் வரலாம். ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி களத்துக்கு போய் வந்த சேவலுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, களத்தில் வந்து முதல் தண்ணியிலே பண்ணலாம், ரெண்டாவது தண்ணியில் பண்ணலாம், மூணாவது தண்ணியிலையும் பண்ணலாம், இல்லை 15 நிமிஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 4 தண்ணிகள் வரைக்கும் 4 ரவுண்டு சேவல் வந்து அந்த களத்தில் வந்து சண்டை செய்யும். அப்படி செய்யும்போது ட்ரா பண்ணது ஒரு சேவல் அப்படின்னா 4 தண்ணி வரைக்குமே கண்டிப்பாக சண்டை செஞ்சுருக்கும், பறந்துருக்கும். 15 நிமிஷம்னா 4 தண்ணி, 20 நிமிஷம்னா 3 தண்ணி, அது உங்களுக்கு தெரியும். அப்படி பறக்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சேவல் பறந்துட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய உடல் சூடு எந்த அளவுக்கு, அதனுடைய வெப்பம் அதிகமாகும்னு பார்த்துக்கோங்க. அதனாலையும் இந்த மாதிரி வந்து கண் வீக்கமாக, இதுக்கு கண் வீக்கமெல்லாம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கிற சேவல் அவ்வளோதான். அதனால் கண் வீக்கம் வரலாம், உடல் உஷ்ணமாகும், அதுக்கு மருத்துவ முறை பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்னென்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நீங்களும் புரிஞ்சு பண்ண முடியும். அதுக்காக தான் அதனுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மருத்துவ முறையை நம்ம பார்க்கலாம். சரி நண்பர்களே, முக்கியமாக வந்து உடல் உஷ்ணமானா இந்த மாதிரியான கண்ணில் வந்து கண் வீக்கம் வரும், கண்ணில் நுரை வரும், கண்ணில் தண்ணி வரும், இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் வந்து டாக்சிம் இன்ஜெக்ஷன் ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு. சைடு எஃபெக்ட் அதிகமாக அதில் வர்றதில்லை. நம்ம நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பேர் வந்து நல்ல ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை தான் பயன்படுத்துகிறோம், பல வருஷமாக டாக்சிம் நான் பயன்படுத்துகிறோம். டாக்சிம் இன்ஜெக்ஷன் வந்து 0.5 ml இந்த ரெக்கையில், இந்த இடத்துல ரெக்கையில், இந்த இடத்துல வந்து 0.5 ml மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மருந்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சரிவிகிதமாக கலந்து இதில் இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு உண்டான வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஓவர் டோஸு கொடுக்கக்கூடாது, அதுக்காக தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். காலையில் இந்த ரெக்கையில் பண்ணால், ஈவினிங் நைட்டு வந்து இந்த ரெக்கையில் பண்ணுவேன். மாற்றி மாற்றி பண்ணிக்கணும். தொடச்சா ஒரு 3 நாள் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணலாம், நல்லது தான். என்ன காரணம்னா, அந்த காய்ச்சலை வந்து குறைக்கும்.
டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன், ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து டாக்ஸிம். அதனால் அந்த காய்ச்சலை வந்து குறைக்கும், அந்த பாக்டீரியாஸை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யும். அதனால் நம்ம 3 நாள் தொடர்ச்சியாக அந்த இன்ஜெக்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. இதெல்லாம் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உயிர் விஷயம், சும்மா கோழிதானே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம உயிரை கொடுத்து நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் இந்த சண்டை சேவல்களெல்லாம். 30-31 வருஷம் அனுபவம் எனக்கு தெரியும், நான் எவ்வளோ கோழிகள் இழந்திருப்பேன், எவ்வளோ சேவல்கள் இழந்திருப்பேன், எத்தனை சேவல்கள் எங்கிட்ட எனக்கு மருத்துவம் தெரியாமல் எங்கிட்ட செத்து போயிருக்கோம் ஆரம்ப காலங்களில். அந்த வழிகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் சரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவேன். அதிகமாக ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணி அது செத்து போச்சுன்னா அப்புறம் ரொம்ப மோசமான விஷயமா போயிடும். அந்த மாதிரி ஒரு கருத்து கூட இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே என்னுடைய உண்மையான அனுபவ முறை மட்டும்தான். என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது, அதையும் மீறி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் வந்து 0.5 ml ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுங்கள், ரெக்கையில் பண்ணுங்கள். அந்த காய்ச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அடுத்து கண்ணுக்கு என்ன மருந்து நம்ம போடலாம் அப்படின்னா, நார்மல் ஹைட்ராப் இருக்குது இல்லை, நார்மலாக குழந்தைகளுக்கு ஹைட்ராப் வாங்குவோம் மெடிக்கலில், அல்லது நமக்கே ஹைட்ராப் நம்ம எரிச்சலாக ஹைட்ராப் கேட்டிங்கன்னா கண் செவந்துருச்சு, கண் செவந்து போயிருக்குதுங்க, ஹைட்ராப் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இது எதையும் அதை பேர் நான் சொல்லலை, ஹைட்ராப்பு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா எப்படி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஹைட்ராப்ஸ்னாவே கண்ணு கொடுறதுன்றதுன்றனால அது வந்து உண்மையிலேயே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா பல கம்பெனிகள் வருது, நம்ம பிரத்யேகமாக இந்த கம்பெனியை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த கம்பெனிக்கு எனக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு தான் ஹைட்ராப் வாங்கிக்கோங்க, கண்ணு கொடுங்க. இது சும்மா சாதாரண ஹைட்ராப் நம்ம விட வேண்டிய அவசியமே இல்லை. ஹைட்ராப்ஸ் போடுறதுனா போடுங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. டாக்ஸிம் இன்ஜெக்ஷன். அடுத்தது வயிற்றுக்கு தீனி, அந்த அந்த கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கிற காலகட்டத்தில் இந்த கோழிகளுக்கு என்ன மாதிரியான உணவு முறை கொடுக்கணும் அப்படின்னா, முக்கியமாக தயிர் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் தரணுங்க, பெரிய வெங்காயம் தரக்கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் அந்த மகத்துவம் இருக்குது, சின்ன வெங்காயத்தில் அந்த மகத்துவம் இருக்குது, அதனால தான் சின்ன வெங்காயம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. சின்ன வெங்காயமும் பாக்கெட் தயிர். ஏன் பாக்கெட் தயிர், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வேறு வீடியோவில். பாக்கெட் தயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து அறவே இருக்காது, அவங்க வெண்ணெய் எடுத்த பால்லேருந்து தான் தயிர் பண்ணுறாங்க. இதே நம்ம வீட்டில் நாம் செய்யக்கூடிய தயிர் எப்படி இருக்கும், வெண்ணெய் எடுக்காத பாலில் தயிர் செஞ்சுருப்போம், அந்த தயிரில் பார்த்திங்கன்னா அப்படியே கொழுப்பு அப்படியே நிற்கும், அதாவது நெய் அப்படியே நிற்கும், வெண்ணெய் அந்த வெண்ணெய் எடுத்தோம்னா கொழுப்பு அது நெய்யாக மாறும், அது ஓகே. அப்போ நீ வெண்ணெயோடு இருக்கக்கூடிய தயிரை நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு கொடுத்தோம்னா ஆல்ரெடி ஜீரணக்குறைவாக தான் இருக்கும், வெண்ணெயோடு இருக்கக்கூடிய தயிர் நம்ம கொடுத்தோம்னா ஜீரணமே ஆகாது. அதுக்காக தான் பாக்கெட் தயிர் வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெண்ணெய் அந்த கொழுப்பு சத்தே கொஞ்சம் கூட இருக்காது, அதனால் ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறது தான், பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான். தயிர் வெங்காயம் பாக்கெட் தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க, சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துக்கோங்க, அதை அரிஞ்சு ஒரு பாதி அளவு அந்த பாக்கெட் தயிர்லேருந்து ஒரு பாதி அளவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு பாலாடை எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அந்த நோய்வாய்ப்பட்ட சேவலுக்கோ அல்லது கோழிக்கோ வாயை திறந்து இப்படி வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்ருங்க. வயிறு நிறைய கொடுங்க, தயிர் வெங்காயம் வந்து வயிறு நிறைய கொடுங்க நண்பர்களே, ரொம்ப ரொம்ப நல்லது. இது எதுக்கு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகிருக்கு அந்த சேவலுக்கு. அப்போது டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் அந்த காய்ச்சலுக்கு நம்ம போட்டுட்டோம், அடுத்தது தயிர் வெங்காயம் கொடுக்கும்போது உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தும், உடலை குளிர்ச்சிப்படுத்தும், சளி இருந்தாலும் முறிஞ்சிரும், சளி போயிடும். இது இந்த தயிர் வெங்காயம் வந்து குறைஞ்சது ஒரு 5-6 நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. ஏதாவது கழிச்சல் மாதிரி வெள்ளை கழிச்சல் மாதிரி இருந்தால் கூட தயிர் வெங்காயம் கொடுக்கும்போது அதனுடைய மோஷன் கெட்டி ஆகிடும், 2-3 நாள்லயே டோட்டலாக கெட்டி ஆயிரும் அதனுடைய மோஷன், 2 நாள்ல கெட்டி ஆயிரும். எவ்வளோ கழிச்சலாக இருக்கிறது கூட தயிர் வெங்காயம் தரும்போது அதனுடைய மோஷன் கெட்டி ஆயிடும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் முக்கியமாக சின்ன வெங்காயம் பாக்கெட் தயிர் வயிற்றுக்கு உணவாக கொடுத்துட்றீங்க, இன்ஜெக்ஷன் டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் போடுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை 0.5 ml தான் போடணும், அதை பண்ணிக்கோங்க, ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள்.
தயிர் வெங்காயம் அஞ்சு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது அதுக்கு உணவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளை பூசணி, இந்த சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா, திஷ்டி பூசணிக்காய், அந்த பூசணிக்காயில் உள்ளே இருக்கக்கூடிய சோற்று பகுதி, இந்த சோற்று பகுதியை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து நறுக்கி சேவல் வாயை திறந்து போட்டு விட்ருங்க. அது ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். சளி அதிகமாக இருந்துச்சுன்னா சாம்பல் பூசணி கொடுக்காதீங்க, ஏன்னா சளி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சளி இல்லை, உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்னா நீங்கள் சாம்பல் பூசணி தாராளமாக கொடுங்க, உடம்பு கொஞ்சம் புஷ்டியாகவும் வரும் சேவலுக்கு. இந்த மாதிரி பண்ணுங்க நண்பர்களே. இந்த கண்ணில் வீக்கம், நுரை கட்டுறது, தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த டாக்ஸிம் இன்ஜெக்ஷன், தயிர் வெங்காயம் வயிற்றுக்கு, சாம்பல் பூசணி வயிற்றுக்கு, முடிஞ்சால் ஐட்ராப் கண்ணில் போடுங்க, இல்லைன்னா ஐட்ராப்பே போட வேண்டியதே இல்லை, அதுவே தன்னால் ரெடி ஆயிரும். இதுதான் நண்பர்களே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இன்னொரு தலைப்பில் நாம் அடுத்த வீடியோ பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.